பிரியாணியில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லேசாக கவுச்சி அடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கோழி வாங்கி வச்சு ரொம்ப நேரம் வச்ச பின்னாடி சமைக்கிறது அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நம்ம கடையில் இப்போ 7:30 நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ 8 ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் தான் கோழி வரவே ஆரம்பிக்கும். வந்த உடனே ஒரு ஒரு பேட்சாக கழுவ ஆரம்பிப்பாங்க. வந்த உடனே கோழி இது போல் தாராளமாக தண்ணியில் விட்டு இப்படி அலசும் போது என்ன ஆகும்னா, மேலே இருக்கிற முடிகிடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட இது பக்கம் போயிடும். நம்ம வந்து வித்தவுட் ஸ்கின் தான் யூஸ் பண்ணுறோம், இருந்தாலும் ஒரு சில முடி ஒட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் பேக் பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய அந்த அசடு மாதிரி இருக்குங்க. அதெல்லாத்தையும் வந்து நல்லா விரல் விட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து க்ளீன் பண்ணணும். செஸ்ட் பீஸில் இந்த இடத்துல இருக்கும். அப்படியே லெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் லேசாக முடி ஒட்டி இருக்கும், அதை மாதிரி எடுக்கணும். செஸ்ட் விங்ஸும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் கோடு போடுறோம். இப்போ வந்து இது கை பார்த்துட்ருக்காங்க, ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு தண்ணி கையை விட்டு அலசி எடுப்பாங்கங்க. அலசி எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கழுவணும். அப்போ தான் கறி வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்த பின்னாடி கழுவணும். ஏன் இவ்வளோ தூரம் பார்க்கணுமானா, கம்பல்சரி ஒவ்வொரு கோழியுமே ஒவ்வொரு பீஸுமே நீங்கள் செக் பண்ணி தான் போடணும். அதுக்கெல்லாம் நீங்கள் ஆளுங்க வச்சுக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிரியாணி போடுறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். உங்களுடைய பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஒவ்வொன்றுத்தையுமே கவனித்து கவனித்து செய்கிறது தாங்க. ட்ரை பண்ணி